மெட்ராஸ் ஐஐடி குறிப்பாக ஐஐடிங்கிற மாதிரியான கல்வி நிறுவனங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இடமா இருக்க முடியாது, இது வந்து ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் இன் ஜென்ரல் இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? முதல்ல எந்த ஸ்டூடெண்ட்டுமே ஒரு ப்ளஸ் டூ லெவலில் அவங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு கிளாஸிஃபை பண்ணுறதே முதல்ல என்னோட இதில் தப்பு. அது அதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை அவங்க எப்படி எடுத்துக்கலாம், அவங்க எப்படி படிக்கலாம், அதை அவங்க ஒரு கான்சன்ட்ரேஷனோடு படித்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இதில் ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இது வந்து ஒரு 10,000 ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் தான் ஐஐடி கிடைக்குங்கிறதுலாம் கிடையாது. இந்த ஃபவுண்டேஷனை கரெக்டாக அவங்க சொல்லிக் கொடுக்கணும். இது 5ஆம் கிளாஸ்லேருந்தே அவங்க வந்து நல்ல ஸ்கூலில் ஃபவுண்டேஷனை க்ளீனாக நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சே நிறையா மாணவர்கள் இந்த கோச்சிங் கிளாஸ் எதுக்கும் போகாமே அவங்க வந்து அதை கிளியர் பண்ணி ஜெயிக்கு வந்திருக்காங்க, நல்ல மார்க் எடுத்து வந்திருக்காங்க, புஸ்தகங்கள்லாம் ஒண்டி படித்தேன். ஸோ என்னோடய அபிப்பிராயத்தில் இது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிடையாது. எந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் நமக்கு தரப்படுதோ அதை வச்சு அவங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி வரலாம். இதான் என்னோடய அபிப்பிராயம். ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொதுவாக எந்த காலத்தில் நடத்தப்படுது? இந்த ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அதை பற்றி உங்களுக்கு? ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸுக்கில் ஒரு சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸ் வந்து ஒன்லி சென்ட்ரல் போர்டு இல்லை, எல்லா ஸ்டேட் போர்டையும் எடுத்து அதோட இன்டர்செக்ஷனை தான் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ எல்லா ஸ்டேட் போர்டிலையும் இதில் இருக்கிற சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு ஒருவரையும் எல்லா ஸ்டேட் போர்டும் அவங்க 9th, 10th, 11th, 12th அவங்க அதை கவர் பண்ணுவாங்க. திடீர்னு 11th and 12th ஒண்டி அதை வந்து ஒரு ஃபுல் ஃபார்மில் அதை ஃபுல்லாக அந்த சப்ஜெக்டையோ சிலபஸையோ படித்து உடனே அவங்க வந்து கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இவங்க 9th standard 11th கொஞ்சம் இந்த இந்த ஃபவுண்டேஷன்ஸை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு சில இன்றைக்கி ஆன்லைன்லேயும் மெட்டீரியல் இருக்குது. அதில் வந்து இப்போ இன்றைக்கி சாத்தி அப்படின்னு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க ஐஐடி கான்பூரில். நீங்கள் அது மாதிரி ஆன்லைன் மெட்டீரியல்ஸும் இருக்குது. அதை வச்சு நீங்கள் குறிப்பாக நிறையா ப்ராப்ளம் சால்விங் பண்ணணும். அதாவது தியரி ஒண்டி படித்தா போகாது, கணக்கை வந்து நிறையா சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில் செட்டை அவங்க 9th standard ஆரம்பித்து படிச்சுன்னு வந்தாங்கன்னா சயின்ஸில் குறிப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸில் ஜேஇ கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல சாத்தியக்கூறு இருக்குது. ஜேஇ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒரு வருஷத்துக்கு தோராயமாக எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, எவ்வளோ பேர் வந்து சேர முடியுது, அப்படி ஐஐடியில் கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணணும்? இப்போ வந்து 15 லட்சம் பேர் நம்ம வந்து ஜேஇ மெயின்ஸ் எழுதுகிறாங்க. அது வருஷத்துக்கு 2 தடவையோ 3 தடவையோ நடத்துகிறாங்க டிஃப்ரெண்ட் செஷன்ஸில். அது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்க நடத்துகிறாங்க. இந்த ஜேஇ மெயின்ஸில் வர டாப் 2.5 லட்சம் பேர் ப்ளஸ் வித் ரிசர்வேஷன் அண்ட் அதர் திங்ஸ் அவங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ்டு இதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அந்த ஜேஇ அட்வான்ஸ்டு எழுதி அந்த ஜேஇ அட்வான்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் 20,000-22,000 பேருக்கு நமக்கு வந்து ஐஐடிஸில் அட்மிஷன் கிடைக்கிறது. இதுதான் இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ரைட்டிங், எத்தனை பேர் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு வரோன்னு. இதில் குறிப்பாக ஐஐடி இல்லாத ஆர்கனைசேஷன்ஸ் நிறையா பேர் ஜெஇஇ மெயின்ஸ்லையும் வச்சு ஜெஇஇ அட்வான்ஸ்லையும் வச்சு அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. ஐசர்னு இருக்குது, அந்த ஐசரில் நிறையா ஜெஇஇ அட்வான்ஸ்டு முடித்தவங்களுக்கு நம்ம வந்து அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஐஐடி மெட்ராஸில் 2 கோர்ஸு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பிஎஸ் இன் டேட்டா சயின்ஸு, பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம். எலக்ட்ரானிக் சிஸ்டம் போன மாதம்தான் லான்ச் பண்ணோம். இதுக்கு வந்து அவங்க 2 விதமாக அவங்க அட்மிட் ஆகலாம். ஒன்று ஜெஇ மெயின்ஸுலேருந்து ஜெஇ அட்வான்ஸு குவாலிஃபை ஆகிறாங்க இல்லையா, அந்த 2.5 லட்சம் பேர், அந்த 2.5 லட்சம் பேரும் தே ஆர் ஆல்ரெடி கிவன் அட்மிஷன் இன் டு திஸ் ப்ரோக்ராம். அதில் யார் வேணாலும் வந்து தே கேன் ஜாயின். அது தவிர எங்களுக்கு ஒரு குவாலிஃபையர் எக்ஸாம் இருக்குது, அந்த குவாலிஃபையர் எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்களும் இதை வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுதான் எங்களோட, இது வந்து பேசிக்காக ஜெஇ கிளியர் பண்ணாத பசங்களுக்கு எப்படி தே கேன் கம் அண்ட் கெட் இன் டு அட்மிஷன் இன் டு ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஆல்சோ அதர் இன்ஸ்டிடியூஷன் லைக் ஐசஸ். இப்போ நிறையா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி அட்டானமஸ் டீம்டு யூனிவர்சிட்டிஸும் ஜெஇ மெயின்ஸை வச்சு அவங்க வந்து நிறையா அட்மிஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதுவும் நீங்கள் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்.